பதினொன்று எட்டு ஆடி பௌர்ணமி தவறாமல் செய்ய வேண்டிய வழிபாடுகள். ரச்சன வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாளைய தினம் ஆடி பௌர்ணமி. இன்றைய தினத்தில் நாம் செய்ய வேண்டிய முக்கிய வழிபாடுகள் என்னென்னன்றதை பற்றி பார்ப்போம். பொதுவாகவே அமாவாசை மற்றும் பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்த நாட்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டு நாட்களுமே மற்ற நாட்களை விட மிகவும் சக்தி வாய்ந்த நாட்களாகவும் உள்ளது. மேலும் இந்த இரண்டு தினங்களிலும் நாம் செய்யும் எந்த ஒரு வழிபாட்டிற்குமே அபரிதமான சக்தி உள்ளது. இதுக்கு முக்கிய காரணமே இது போன்ற நாட்களில் பிரபஞ்சத்தின் ஆற்றலானது ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலும் இது போன்ற நாட்களில் நம்முடைய மன ஓட்டமும் கொஞ்சம் வேறுபட்டு தான் இருக்கும். வாய்ப்பும் வசதியும் உள்ளவங்க இன்றைய தினத்தில் கிரிவலம் போகிறது சிறப்பு. மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமியில் சக்தி வழிபாடு செய்கிறது நமக்கு கூடுதல் பலன்களை கொண்டு வரும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தில் நாம் அம்பாலை நினைத்து எந்த வழிபாட்டை மேற்கொண்டாலும் அதுக்கென ஒரு தனி சிறப்பே உள்ளது. அதே போல் இன்றைய தினத்தில் வரக்கூடிய வேறு சில சிறப்புகளை பற்றியும் தெரிந்து கொள்வோம். ஆடி பௌர்ணமியோட இந்த முறை ஆவணி அவிட்டமும் சேர்ந்து வரதால் இன்றைய தினத்தில் பொதுவாக பொன்னூல் அணிகிறவங்க அதனை புதிதாக மாற்றிக்கொள்வது வழக்கம். அடுத்து ஐக்கிரீவர், இவர் அவதரித்த நாளும் இந்த ஆடி பௌர்ணமி அன்றைக்கு. இவரை இன்றைய தினத்தில் வழிபடுவதன் மூலமாக நம்ம பிள்ளைகள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க முடியும். சரிங்க, அடுத்ததாக இந்த ஆடி பௌர்ணமி தினத்தில் நாம் என்னெல்லாம் செய்தால் நாம் எத்தகைய பலன்களை அனுபவிக்க முடியும் அப்படின்னு தெரிந்து கொள்வோம். இந்த ஆடி பௌர்ணமியில் நீங்கள் கலச வழிபாட்டை மேற்கொள்ளலாம். உங்கள் வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து கலசத்தை ரெடி பண்ணி நீங்கள் கலச வழிபாட்டை மேற்கொள்ளலாம். இந்த கலச வழிபாட்டை நீங்கள் மாலை நேரத்தில் செய்கிறது தான் நல்லது. அதாவது கலச வழிபாட்டை முடித்த பிறகு சந்திர தரிசனம் செய்வது மிகச்சிறந்த பலன்களை அது உங்களுக்கு கொண்டு வரும். அதே போல் இந்த ஆடி பௌர்ணமி அன்றைக்கு வீட்டில் திருவிளக்கு பூஜை செய்வதன் மூலமாக வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களோடு வாழ வழிவகுக்கும். வாய்ப்பும் வசதியும் உள்ளவங்க கோவில்களில் நடைபெறக்கூடிய திருவிளக்கு பூஜைகளிலும் கலந்து கொள்வது சிறப்பு. மேலும் 108 போற்றி சொல்லி திருமகளுக்கு நீங்கள் இந்த பூஜையை செய்கிறதன் மூலமாக அஷ்டலட்சுமிகளின் ஆசியும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைப்பது உறுதி. இந்த முறை வியாழக்கிழமையில் பௌர்ணமி வரதால் இன்றைய தினத்தில் மாலையில் லட்சுமி குபேரர் பூஜை செய்வதன் மூலமாக உங்கள் வீட்டின் செல்வ நிலையை உயரச் செய்ய முடியும். வியாழக்கிழமை மாலை 6-8 மணிக்குள்ளாக குபேர நேரம் அப்படின்றதுனால இந்த நேரத்தில் நீங்கள் லட்சுமி குபேரருக்குண்டான பூஜையை செய்கிறது தான் சரியான முறையும் கூட. இந்த பூஜையின் போது இனிப்பு பலகாரங்களை சுவாமிக்கு நிவேதனமாக செய்து வைத்து கூடவே லட்சுமி குபேரர் இயந்திரத்தை வரைஞ்சி நீங்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். ஐக்கிரீவருக்குண்டான வழிபாட்டை இந்த ஆடி பௌர்ணமியில் செய்கிறதன் மூலமாக நம்ம பிள்ளைகள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க முடியும். வசதி இருக்கிறவங்க அவர் வீட்டிற்கக்கூடிய கோவில்களுக்கு பிள்ளைகளை அழைத்து சென்று அவரை வழிபட்டு வரலாம். அதற்கு வசதி இல்லைன்னு சொல்கிறவங்க வீட்டிலேயே அவரை நினைத்து உங்கள் பிள்ளைகள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க வேணும்னு வேண்டி ஒரு நெய்தீபம் ஏற்றி வைத்து வழிபடலாம். பிறகு அவருக்கு உரிய காயத்ரி மந்திரங்களை நீங்கள் பிள்ளைகளோடு சேர்ந்து நீங்களும் 108 முறை பாராயணம் செய்யறதன் மூலமாக உங்கள் பிள்ளைகள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க முடியும். இறுதியாக நீங்கள் செய்ய வேண்டியது சந்திர வழிபாடு. சக்தி வாய்ந்த இந்த சந்திர வழிபாட்டின் மூலம் மனக்குழப்பம் நீங்கும். அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு கூட உங்களால் ஒரு தீர்வினை காண முடியும். மேலும் இந்த சந்திர பகவான் வழிபாட்டின் மூலம் உங்களுக்கு முக சிகரமும் ஏற்படும். சந்திரனை வழிபடும் பொழுது ஒரு தட்டில் விளக்கேற்றி வைத்து அதனுடன் பால் பழங்கள் இனிப்பு பலகாரங்கள் போன்றவைகளை வைத்து அவரை வழிபடுவது சாலச் சிறந்தது. நாளைய தினத்தில் வரக்கூடிய இந்த ஆடி பௌர்ணமியின் போது நாங்கள் குறிப்பிட்ட இந்த 5 வழிபாடுகளை ஏதேனும் ஒரு வழிபாடுகளை மட்டுமாவது நீங்கள் தவறாது செய்தீங்கன்னா அதற்குண்டான பலனானது கண்டிப்பாக உங்களை வந்து சேரும். இன்றைய பதிவு உங்களுக்கு பயனானதாகவே இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.